वेलकम बैक स्टूडेंट्स, वंस अगेन रियली आई एम वेरी हैप्पी टू वेलकम ऑल ऑफ यू फॉर दिस वीडियो क्लास. इन द लास्ट ज़ूम क्लास, द लास्ट वीडियो क्लास आई हैड टोल्ड दैट एक्सरसाइज 6.1 सेवंथ प्रॉब्लम पाई चार्ट वंस अगेन आई एम गोइंग टू डू. आई थॉट यस्टरडे देयर विल बी ज़ूम क्लास, बट अनएक्सपेक्टेडली यस्टरडे द ज़ूम क्लास वॉज कैंसल्ड, सो दैट आई डिड नॉट do, but already I did it in the video, so you look at that. Now we will go to the next exercise, 6.2. Adhula third problem paarenga, 6.2 exercise adhula vandu third problem this one. Okay, we are going to do now the next exercise. That's okay. Now what is the argument in the problem is, in a village, I read that, look at the book. In a village, there are 570 people who have cell phones. And NGOs survey their cell phones usage. Based on this survey, a histogram is drawn. Answer the following questions. பாருங்க, ஒரு வில்லேஜில் எத்தனை பேர் இருக்காங்க? 570 people who are having the cell phone. அவங்ககிட்ட செல்ஃபோன் இருக்குது. அவங்க எப்படி எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு இன்ஸ்டாகிராம் மூலயமா அவங்க பண்ணியிருக்காங்க. பாருங்க, இன்ஸ்டாகிராம் மூலயமா பண்ணியிருக்காங்க. So look at the book here. Okay, it's okay. Now what is the first question they are asking us? They are asking us, the first question is, how many people use the cell phone for less than 3 hours? அதாவது 3 மணி நேரத்துக்கும் குறைவாக எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், 0 to 1 வரைக்கும், அதாவது 1 hour குறைவாக யாருமே யூஸ் பண்ணல. 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி வரைக்கும் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்கா 110. அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா 220. ஓகே, அதுக்கு மேலே போகக்கூடாது, ஏன்னா 3 மணி நேரத்துக்கும் கம்மியாக தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ தட் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 110 + 220. ஸோ எவ்வளோ? 330 பீப்புள். 330 பீப்புள் தான் வந்து லெஸ் தென் 3 hours வந்து யூஸ் பண்ணுறாங்க. இஸ் இன் இட் காப்பி டவுன். வில் கோ டு த நெக்ஸ்ட் குவஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த குவஸ்டின் பாருங்கள். குவஸ்டின் நம்பர் 2, ஹவு மெனி ஆஃப் தேம் யூஸ் த செல்ஃபோன் ஃபார் மோர் தென் 5 hours? 5 மணி நேரத்துக்கும் மேலே எத்தனை பேர் வந்து செல்ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுக் அட் த கிராப் பாருங்கள். 5 to 6 hour எத்தனை பேர் அப்படின்னாக்கா 100. அதுக்கப்புறம் 6 to 7 hour யார் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா எத்தனை பேர்? 50. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ? 150. அதாவது 100 + 50 வந்து 150 பீப்புள். ஓகே, இட்ஸ் ஓகே, காப்பி டவுன். Make it fast. Let's go to the next question. So, okay, student, what is the third question? Are people using cell phone for less than 1 hour? அதாவது 1 மணி நேரத்துக்கு கீழேயோ யாராச்சும் செல்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தான் வந்து குவஸ்டின். அங்கே பாருங்கள், லுக் அட் த கிராஃப். இங்கே பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு கீழே யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்களா பாருங்கள், யாருமே இல்லை. எல்லாருமே 1 மணிக்கு மேலே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 7 மணிக்குள்ளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1 மணி நேரத்துக்கு யாருமே யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் ஆன்சர் என்ன பண்ணோன்னாக்கா, நோ, ஆன்சர் இஸ் என்னது? நோ, யாருமே யூஸ் பண்ணல. இட்ஸ் ஓகே, காப்பி டவுன். ஸ்டூடெண்ட்ஸ், யூ டோன்ட் திங்க் சார் இஸ் டூயிங் ஒன்லி ஒன் ப்ராப்ளம் இன் ஒன் வீடியோ. இட்ஸ் நாட் லைக் தட். This is the graph. We have to draw the graph and we have to draw the histogram. So likewise, we have to use the geometrical material also. So that I need, you should have a graph note. Okay, so it is possible to do only in the Zoom class, not in the video class, because I cannot draw the graph sheet in the board at all. Okay, so I stop with this problem, this class. Okay, so you be ready for the next class. I try to do one more problem. We will try to have the Zoom class. If not,
I do one more problem in the video class, okay? It's okay. This problem you have to write only in the graph note. Only the graph note you have to write, okay? Okay, the same thing you have to draw in the graph sheet. What is there? In the left hand side graph sheet you have to draw, okay? Then following the question that we answered, now you have to write, okay? Maintain your note. So this problem should be done in the graph note, okay? Then we will see one by one, okay? It's okay, do well. May God be with you all, okay? Study well, pray to God, he will give more wisdom and knowledge. We will see in the next class. Bye to all.